கரண்ட் ஷாக் அடிச்ச சுப்பம்மா கீழே விழுந்து போனாங்க. என்னைக்கு இல்லாம இந்த ஸ்விட்ச்ல எப்படி ஷாக் அடிச்சது அப்படினு கேட்டாரு ராமையா. எதுவும் தெரியாத மாதிரி ரெண்டு பேரும் அமைதியா இருந்தாங்க. சத்தத்தை கேட்டு சுவாதி அவ ரூம்ல இருந்து வெளியில வந்தா. நான் இந்த போர்டு அப்புறமா சரி பண்றேன், யாரும் இதுகிட்ட வர வேண்டாம் அப்படினு வெளியில கிளம்பி போனாரு ராமையா. அத பார்த்த சுவாதி மனசுக்குள்ள, என்னது இது, நான் போடும்போது எனக்கு ஷாக்கே அடிக்கல, எப்படி நடந்துச்சு இது, தப்பு செஞ்சா தண்டனை கிடைக்கும் அப்படினு சொல்லி அங்க இருந்து தன்னோட ரூமுக்கு போயிட்டான். அப்போ லக்ஷ்மி தன்னோட அம்மாவை பார்த்து, என்னமா இது இப்படி நடக்குது, நம்ம ஒண்ணு நினைச்சா அது ஒண்ணு நடக்குது, ஒண்ணுமே புரியல. அதாண்டி எனக்கும் புரியல, என் தலையெழுத்து என்ன நடக்குதுன்னு புரியல, அம்மா வலிக்குதுடி, நடக்க கூட கால் வரல அப்படின்னு அழுதுகிட்டே சொன்னாங்க. அப்போ லக்ஷ்மி, நல்ல நேரம் ராமையா அங்க வந்தாரு, கரெக்டா அவர் மட்டும் வரலன்னா இந்நேரம் நீ காத்தோட காத்தா கலந்து போயிருப்பம்மா. அத கேட்டதும் சுப்பம்மா ஷாக் ஆகி, எம்மாடி அதுவும் சரிதாண்டி, சரியா ராமையா மட்டும் வரலனா இந்நேரம் நீ என்ன எரிச்சிட்டு இருந்திருப்ப, எம்மா ஐயோ வலி தாங்க முடியல அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்கும் போது, எல்லாம் சரிதாமா, முதல்ல போய் அந்த சுவிட்ச சரி செஞ்சிடு, அத மட்டும் செஞ்சது நம்மதான் தெரிஞ்சா கொன்னு போட்டுருவாரு அப்படின்னு பொறுமையா சொன்னா. அதுக்கு சுப்பம்மா, ஆமா ஆமா இப்பவே போய் சரி பண்ணிடுறமா, இல்லனா அவன் கண்டுபிடிச்சாலும் கண்டுபிடிச்சிருவான் அப்படின்னு உடனே போய் சுவிட்ச் போர்ட சரி பண்ணாங்க. எதுவும் நடக்காத மாதிரியே இருந்தாங்க. உடனே ராமையா ஒரு எலக்ட்ரீஷியனை அங்க கூட்டு வந்தாரு. அவர் அதை சரி பண்ணிக்கிட்டு இருக்கும் போது சுப்பம்மாவும் லக்ஷ்மியும் அவரையே உத்து உத்து பாத்துட்டு இருந்தாங்க. எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு, எல்லாம் சாதாரணமா தான் சார் இருக்கு, கனெக்ஷன் எல்லாம் கரெக்டா தான் சார் இருக்கு அப்படின்னு சொன்னாரு எலக்ட்ரீஷியன். அத கேட்ட லக்ஷ்மியும் சுப்பம்மாவும் அப்பா அப்படின்னு நினைச்சாங்க. அப்புறம் எப்படி அத்தைக்கு ஷாக் அடிச்சதுப்பா, அந்த மாதிரி நடக்க வாய்ப்பே இல்லையே சார், எல்லாமே நல்லா தானே இருக்கு. அப்படியா, யார் என்ன செஞ்சாலும் அதுதான் நடக்கும்னு வாங்க அப்படின்னு கிண்டலா பேசி அந்த எலக்ட்ரீஷியனை அனுப்பி வச்சாரு. அதுக்கப்புறம் ராமையா பொண்ணு கிட்ட பேசுறதுக்காக அவளோட ரூமுக்கு போனாரு. அம்மா சுவாதி என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஒண்ணு இல்லப்பா, ரொம்ப போர் அடிக்குது, அதான் என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு புக் எடுத்து படிச்சுட்டு இருக்கேன். அப்படியா, அம்மா சொல்ல மறந்துட்டேனே, நீ ஏதாவது சுவிட்ச் போடும்போது பார்த்து போடு சரியா, அது ஷாக் அடிக்குது அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு சுவாதி, ஆமாப்பா கொஞ்ச நேரம் முன்னாடி லக்ஷ்மி அம்மாவோட அம்மா என்ன சுவிட்ச் போட சொன்னாங்க, நான் சுவிட்ச போட்டுட்டு போயிட்டேன், அப்ப எனக்கு ஒன்னும் ஆகலப்பா, அதுக்கப்புறம் தான் அப்படி ஆச்சு அப்படின்னு சொன்னா. அத கேட்ட ராமையா, ஐயோ அப்படியா, அவங்க எதுக்கு ஒன்னு சுவிட்ச் போட சொன்னாங்க? என்னவோப்பா, என்ன போட சொன்னாங்க, போட்டுட்டு ரூமுக்கு வந்துட்டேன், அதுக்கப்புறம் அவங்களுக்கு எப்படி ஷாக் அடிச்சதுன்னு எனக்கு தெரியலையேப்பா. அத கேட்ட ராமையாவுக்கு ஒருவேளை சுப்பம்மா இதெல்லாம் பண்ணிருப்பாங்களோன்னு ஒரு சந்தேகம் வந்துச்சு. சரி, நான் வீட்ல இல்லாதப்ப நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு அப்படின்னு சொன்னாரு. அத கேட்ட சுவாதி, இப்ப என்ன ஆச்சுப்பா, ஏன் அப்படி சொல்றீங்க? ஒண்ணு இல்லம்மா, ஜாக்கிரதையா இருக்கிறது நல்லது இல்லையா, அதுக்காக தான் அப்படி சொன்னேன். அதுக்கு அவளும் சரின்னு தலையாட்டினா. அதெல்லாம் சரிப்பா, எனக்கு தம்பி கூட விளையாடணும் போல இருக்குப்பா. சரி, இப்பவே குழந்தைய போய் தூக்கிட்டு வரேன் இரு அப்படின்னு போய் குழந்தைய தூக்கிட்டு வந்தாரு. அத பார்த்த லக்ஷ்மி, எங்கெங்க குழந்தைய தூக்கிட்டு போறீங்க? எங்கேயும் இல்ல, சும்மா அப்படியே தூக்கிக்கிட்டு இருக்க அப்படின்னு அவங்க கூட விளையாடிக்கிட்டே நேரா சுவாதி ரூமுக்கு வந்தாரு. சுவாதிக்கு தம்பிய பார்த்ததும் பயங்கரமான சந்தோஷம் வந்தது. அப்போ அன்னைக்கு தம்பியோட ஆனந்தமா விளையாடினா. அத பார்த்த ராமையா ரொம்ப சந்தோஷப்பட்டு, இவங்க ரெண்டு பேரும் இப்படி ஆனந்தமா ஆடுறத பார்க்க எனக்கு இந்த ரெண்டு கண்ணும் பத்தாது போல இருக்கு, கடவுளே இவங்க ரெண்டு பேருடைய பந்தமும் எப்பவும் இப்படி இருக்கணும், ஒருவேளை நான் இந்த பூமிய விட்டு போயிட்டேன்னா இவங்க ரெண்டு பேரும் இதே மாதிரி இருக்க நீதான் அருள் புரியணும் அப்படின்னு அவங்க ரெண்டு பேரையும் பார்த்து பெருமை அடைஞ்சுகிட்டாரு ராமையா. மறுநாள் ராமையாவும் சுவாதியும் வெளியே புறப்பட்டாங்க. அப்போ, லக்ஷ்மி நாங்க ரெண்டு பேரும் வெளியில போயிட்டு வரோம்,
அப்படின்னு வெளியில போயிட்டாங்க. லக்ஷ்மியும் அவங்க அம்மா சுப்பம்மாவும் வீட்டுல உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க. இப்போ உன் புருஷன் எங்கதான் வெளிய போய்கிட்டு இருக்காரு? என்னவோ பாத்தல்ல, என்கிட்ட சொல்லாம கூட ரெண்டு பேரும் வெளியே கிளம்பி போறாங்க. எப்பவும் இப்படிதானா இவரு உன்கிட்ட சொல்லாம தான் போய்கிட்டு இருப்பாரா? அப்படிலாம் இல்லம்மா, முன்னாடி எல்லாம் சொல்லிட்டு தான் போவாரு, இப்பதான் இப்படி என்கிட்ட சரியாவே பேச மாட்டாரு. அவர் எங்க போனாரோ நமக்கு என்ன, நம்ம கொஞ்ச நேரம் உட்கார்ந்து நிம்மதியா பேசிட்டு இருக்கலாம்ல. சரி, இப்ப என்ன பண்ணலாங்கற? என்ன ஆனாலும் சரி, அந்த சுவாதி சனியனை ஒழிச்சு கட்டணும். அதுக்கு என்ன பண்றதுன்னு யோசி. சரி சரி, அத வீட்டை விட்டு ஒழிச்சு கட்ட ஒரு வழி இருக்குது. அதுக்கு கல்யாணத்தை பண்ணி விட்டோம்னா இந்த வீட்டை விட்டு வேற எங்கேயாவது ஒழிஞ்சு போவோம்ல? இங்க நீயும் ராமையாவும் சந்தோஷமா குழந்தைய பாத்துக்கிட்டு இருக்கலாமே. நீ சொன்னது நல்லாதாமா இருக்கு, ஆனா ராமையா ஒத்துப்பாரா? எனக்கு சந்தேகமா இருக்கு. ஒன்னும் கவலைப்படாத, நான் ராமையா கிட்ட பேசுறேன். எனக்கு தெரிஞ்சவங்களை விட்டு வீட்டுக்கு பொண்ணு பாக்குறதுக்கு நேரா வர சொல்றேன். அப்படியே ரெண்டு நாட்கள் போச்சு. ஒரு நாள் சுப்பம்மா ராமையா கிட்ட வந்து, ராமையா இன்னைக்கு வீட்லயே இருப்பா, கொஞ்சம் வேலை இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அத பக்கத்துல இருந்து லக்ஷ்மி நகத்தை கடிச்சுக்கிட்டே டென்ஷனா பாத்துக்கிட்டு இருந்தா. அப்போ ராமையா, என்ன வேலைன்னு சொல்லுங்க அத்த. அது வேற ஒண்ணும் இல்லப்பா, எனக்கு தெரிஞ்சவங்க சுவாத்திய கேட்டு சம்பந்தம் பண்ண வராங்க அப்படின்னு பயந்துகிட்டே சொன்னாங்க. அத கேட்ட ராமையாவுக்கு பயங்கரமான கோவம் வந்துச்சு. அவளுக்கு மாப்பிள்ள பாக்க சொல்லி நான் உங்ககிட்ட சொன்னேன்னா, அது ரொம்ப சின்ன புள்ள, அதுக்கு படிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். அவளை நான் மேல் படிப்ப படிக்க வைக்க போறேன். எங்க வீட்டு விஷயத்துல கொஞ்சம் தலையிடாம இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு தோணுது அப்படின்னு சொல்லி கோபமா அங்கிருந்து போயிட்டாரு. சுப்பம்மா எதுவும் செய்ய முடியாம சத்தம் போடாம லக்ஷ்மி கிட்ட போனாங்க. என்னடி இப்படி ஆயிடுச்சு, நான் முன்னாடியே சொன்னல்லம்மா இது வேலைக்கு ஆகாதுன்னு, இத விட்டுட்டு வேற எதையாச்சும் யோசி. அதுக்கு சுப்பம்மா கொஞ்ச நேரம் யோசிச்சு, அத கொண்டுடலாமா? அத கேட்டதும் லக்ஷ்மி விடவெடுத்து, என்னம்மா நீ சொல்ற, ஒரு வேலை அவருக்கு மட்டும் தெரிஞ்சது, நம்ம ரெண்டு பேரும் இங்கேயே குழிய தோண்டி புதைச்சிருவாரு. அடியே, அதெல்லாம் எனக்கு தெரியும். நம்ம மேல சந்தேகம் வராதபடி கரண்ட் பாக்ஸ்ல கரண்ட் வர மாதிரி பண்ணி சுவாதி கையாலேயே போடுற மாதிரி பண்ணுவோம். ஷாக் அடிச்சு அது போயிடும், நம்ம தான் பண்ணோன்னு யாருக்கும் தெரியாது. அம்மா, தீவிரவாதிகளுக்கு ஐடியா கொடுக்கற அளவுக்கு நீ பெரிய ஆள் தான், ஆனா எனக்கு என்னமோ இது சரிபடும்னு தோணல. உனக்கு ஒன்னும் தெரியாது, பாய மூடு அப்படின்னு ஒரு நாள் வீட்ல யாரும் இல்லாதப்போ சுவிட்ச் போர்டுல கரண்ட் வரா மாதிரி பண்ணிடுச்சு அந்த சுப்பம்மா. சுவாதி வெளியிலிருந்து வீட்டுக்கு வருவான்னு காத்துக்கிட்டே இருந்தாங்க லக்ஷ்மியும் சுப்பம்மாவும். அப்போ அங்க சுவாதி வந்தா. சுவாதிய பார்த்ததும் சுப்பம்மா, அம்மா சுவாதி அந்த மோட்டர் சுவிட்ச போடுமா, தண்ணி தீந்துருச்சு. அதை கேட்டு சுவாதி சரின்னு சொல்லி சுவிட்ச் போடுறதுக்கு போனா. அப்போ கரண்ட் போயிடுச்சு, அதை யாரும் கவனிக்கல. சுவாதி சுவிட்ச போட்டு விட்டுட்டு அவளோட ரூமுக்கு அவ போயிட்டான். அதை பார்த்த ரெண்டு பேரும், அடடே என்னடி இது, நான் சரியா தானே செட் பண்ண அப்படின்னு சுவிட்ச் கிட்ட போனாங்க. அப்போ கரண்ட் வந்துருச்சு. அத கவனிக்காம சுவிட்ச் மேல கைய வச்சாங்க சுப்பம்மா. உடனே கரண்ட் ஷாக் அடிச்சு கிடுகிடுன்னு ஆட ஆரம்பிச்சாங்க. அத பார்த்த லக்ஷ்மி சத்தமா கத்த ஆரம்பிச்சிட்டா. அப்போ ராமையா வெளியில இருந்து வேகமா ஓடி வந்து பக்கத்துல இருந்து ஒரு கட்டையை எடுத்து அவங்க மேல வேகமா அடிச்சாரு. சுப்பம்மா வேகமா கீழே விழுந்துட்டாங்க. கீழே விழுந்து கையோமியோன்னு கத்திக்கிட்டு இருந்தாங்க. என்னைக்கும் இல்லாம இந்த சுவிட்ச்ல எப்படி ஷாக் வந்துச்சு அப்படின்னு கேட்டாரு ராமையா. எதுவும் தெரியாத மாதிரி ரெண்டு பேரும் அமைதியா நின்னுட்டு இருந்தாங்க.